die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து தாளமுக்கை. இந்த மலை கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து ரெண்டு டைம் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ மூணாவதாக போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த தாளமுக்கை மலை கிராமத்தில் ரோட்டில் இருக்க கொஞ்சம் வீடுகளை பார்த்துட்டு கீழே ஆத்தோரத்தில் போய் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு வீடுகளை மட்டும் பார்த்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து போன வாரம் வந்திருந்தேன். போன வாரம் நானும் சரவணன் ரெண்டு பேர் வந்து தாளமுக்கை கிராமத்தோட முன்னாடி இருக்கிற சில வீடுகளை பார்த்து வீடியோ பதிவு பண்ணேன். நான் வந்தது போன வாரம் வந்து செகண்ட் ஹாஃப், ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்தேன். ஒரு நாலஞ்சு வீடுகளை பார்த்துட்டு போகிறதுக்குள்ளேயே டைம் வந்து அஞ்சு மணியாக போச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு நாலஞ்சு வீடுகளை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். மிச்ச வீடுகளை வந்து பார்க்கலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். நம்ம நண்பர் சரவணன் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணுறாரு. தாளமுக்கை கிராமத்துக்கு அவர் போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தோன்னா இருக்கார். நான் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவார். இப்போ நான் மட்டும் தாளமுக்கை கிராமத்துக்கு தனியாக போயிட்டுருக்கேன். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது அவங்களோட இஷ்டம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஆர்வம் அதிகமாகும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து சில இடங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போய் வீடியோ பதிவு பண்ணுறேன். பாருங்கள், இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. பயங்கரமான ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மலை கிராமம் தான் தாளமுக்கை அப்படிங்கிற மலை கிராமம். பாருங்க, யானை சாணமெல்லாம் இருக்குதுங்கோ. பாருங்கள், யானை சாணமெல்லாம் இருக்குது. ரீசெண்டாக வந்ததான்னு தெரியல. நான் யானை சாணமெல்லாம் ரோட்லேயே இருக்குது. கடைசியாக வந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு காட்டு மாடு இங்கே இருந்தது. இந்த இடத்துல தான் ரெண்டு காட்டு மாடு இருந்தது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு மான் ஓடிட்டு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் தான், ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வழி. இந்த தாளமுக்கை கிராமத்துக்கு நான் ஏற்கனவே வந்ததுனால சில வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த கிராமத்துக்கு மூணாவது முறையாக போகிறேன். ஏன்னா இது வந்து ஊர் வந்து நல்ல பெரிய ஊர், 75 குடும்பங்கள் இங்கே வந்து வசிக்குதுங்க. ஸோ அதனால் வந்து ஒரே வாரத்தில் இந்த கிராமத்தை என்னால் கவர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்தப்போ சும்மா ஒரு நாலு வீடு மட்டும்தான், ரெண்டாவது வந்தப்போ அப்போ ஒரு நாலு வீடு மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்போ மூணாவதாக போய் தான் இந்த கிராமத்தை ஃபுல்லாகவே அலச போகிறாங்க. மரமெல்லாம் உடஞ்சு விழுந்துருக்கு, வழியில் கட் பண்ணி விட்ருக்காங்க. ஃபாரஸ்ட் ரோடு எப்படி இருக்கும் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. செமையான ரோடுங்க இது. செமையான ரோடுனா ரொம்ப பயமான ஒரு ரோடு தான், பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வாரம் வந்தப்பவே வந்து, அதாவது போன வாரம் வந்தப்பவே வந்து இந்த கிராம மக்கள் வந்து இந்த கிராமத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், இந்த வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வழி எப்படி இருக்குது, இந்த காட்டு பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும்.
தனியாக போயிட்டுருக்கேன். சரவணன் அங்கே இருக்கேன்னு சொன்னார், போய் அங்கே போய் ஃபோன் பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவார் உடனே. நம்ம சரவணோட கிராமமும் இங்கே பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. அதையும் அதாவது அந்த கிராமத்துக்கு போகிற வழியும் எந்த மலையில் இருக்குது அப்படிங்கிறத போன வீடியோலையும் காமிச்சிருப்பேன். நம்ம சரவணனோட கிராமம் அட்டடி அப்படிங்கிற கிராமம். பாருங்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லிப்பானாலே அவ்வளோதாங்க, ஜோலி முடிஞ்சுங்க. வண்டியே ஆஃப் பண்ணிட்டேன். பாரு இந்த இடங்கள்லாம் வண்டியில் வரும்போது கொஞ்சம் ஸ்லிப்பானால் முடிஞ்சதுங்க ஜோலி. பாருங்கள் ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள், ரோட்டோட ஓரம் எப்படி இருக்கும் பாருங்கள். வீல் வந்து கீழே இறங்குச்சுன்னா முடிஞ்சதுங்க. மேலே தூக்குறதுங்கிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா கீழே வந்து எப்படி ஸ்லோப்பாக இருக்கும் பாருங்கள், மலையோட சரிவு. அதே மாதிரி அங்கேருந்தெல்லாம் வண்டி மேலே தூக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. காட்டுப்பகுதி நல்லா அமைதியாக இருக்குது. குருவிகளோட சத்தமும் பூச்சிகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண நம்ம வண்டியோட சவுண்டு தான் கேட்கும், வேறு எந்த சவுண்டும் கேட்காது. ஏப்பா பார்த்து போகணும், ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓட்லேருந்து ஸ்லிப்பானா ஜோலி முடிஞ்சு வண்டி அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதாங்க. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. வீடுனா நம்ம சரவணன் என்ன சொன்னார், இது கடையும் கூட அப்படின்னாரு. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குமாம்மா. ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்ருக்காரு. எப்பா நல்ல இறக்கம். ஆமாம் இந்த இறக்கத்தில் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியுமா தெரில, பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். ரொம்ப இறக்கமாக இருக்குது. அப்பா நல்ல வேலை நம்ம வண்டியில் பிரேக் நல்லா இருந்ததுனால பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒரு வண்டியில் அதாவது ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இன்னொரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இறக்கத்தில் இறங்கிட்டுருக்கேன். தாளமுக்கை மலை கிராமம் மிகவும் அழகான காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற கிராமம். அழகு ஆபத்து தான். இதே மாதிரி இன்னொரு இறக்கம் வருமே. எங்கன்னு தெரியல, இன்னொரு இறக்கம் வரும்.
சார், இங்கெல்லாம் யானையோட சாணம் இருக்குது, எப்போ வந்ததுன்னு தெரில, பழசு போல் இருக்குது. நைட்டெல்லாம் வந்து இந்த வழியில் வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், நைட்டெல்லாம் இங்கெல்லாம் வர முடியாது. இந்த கிராம மக்களே வந்து நைட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. பகல் மட்டும்தான், எதுவாக இருந்தாலும் போக்குவரத்து வந்து பகல் மட்டும்தான். இங்கே தான் வருது பாருங்கள் ரெண்டாவது இறக்கம். ஆமாங்க, நல்லாவே எனக்கு தெரியும், இங்கே நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ரோடை பற்றி நல்லா ஓரளவுக்கு தெரியும். ரெண்டு நல்லா இறக்கம் வரும். ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். எப்பா ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். சரவணன் ஃபோன் பண்ணால் இங்கே வந்துடுவார். ஸோ அவரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் இந்த வழியில் போய் அடுத்து கீழே இருக்கிற வீடுகளாக பார்க்க போகிறேங்க. அதுதான் எண்டு. அதுக்கு கீழே போனால் கொஞ்சம் ரோடு போகுது. அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸு, அதுக்கு கீழே போனால் தான் அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலாம். அங்கே ஏற்கனவே போயிட்டேன். இப்படி போயிடலாங்களா? ஓகே, இப்படி போய் இங்கே இருக்கிற இந்த வீடுகளெலாம் பாட்டு வரலாம். இங்கே கீழெல்லாம் வீடுகள் இருக்குது. அங்கே வந்து பஞ்சாயத்து வீடு புதுசாக வந்து ஆர்டர் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அந்த வீடுகள்லாம் இப்போ நம்ம வந்து போய் பார்க்க போகிறோங்க. இந்த வழி வந்து இந்த தாளமுக்கை கிராமத்தில் மேலே இருக்கிற காங்கிரீட் ரோட்லேருந்து கீழே போகுதுங்க. இந்த வழி வந்து இந்த கிராம மக்கள் ஒரு 500 மீட்டருக்கு ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ரீசன்னா, கீழே இருந்து விளைகிற பொருட்கள் எல்லாம் மேலே தூக்கிட்டு வேறுருக்கு, இந்த வழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழி பார்த்திங்கன்னா மட்டமாக தான் இருக்குது. சைடில் புல்லெல்லாம், புல் இந்த செடிகள்லாம் வெட்டி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து ரோடு போடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கீழ் வெட்டுக்காரங்க கேட்டால் இந்த வழி தான் இல்லைங்களா? இந்த வழி தான். ஒரு 500 மீட்டர் ரெடி பண்ணால் சௌகரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மேலே வந்த வழி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? மேலே அந்த காங்கிரீட் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் காங்கிரீட் ரோடாக போட்டால் அப்படி தான் இருக்கும். மேலே நம்ம பார்த்த ரோடு மாதிரியே தான் இருக்கும். நல்லா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மலை கிராமம். இந்த கிராமம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான், 1 இயருக்கு உள்ளே தான் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் நிறைய மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறது, இந்த கிராமத்துக்கு வர்ற வழியும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சேனலில் இந்த கிராமத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கிராமம் எப்படி இருக்குது, இந்த கிராமத்துக்கு வர்ற வழி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து 75 குடும்பங்கள் வசிக்குதுங்க. இந்த 75 குடும்பங்களும் ஒரே இடத்துல இல்லாமல் அங்கங்கே காட்டுக்குள்ளே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. சில இடங்களில் தனித்தனியாக 1 குடும்பமாகவும் 2 குடும்பமாகவும் கூட இருக்குங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு போகிறாங்க. இன்னும் ரோடு வசதி வந்து மேலே ஒரு சைடில் மட்டும்தான் இருக்குது. அங்கே இருக்கிற சில வீடுகளுக்கு மட்டும்தான் ரோடு வசதி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து ரோடு வசதி இல்லை, நடந்து தான் போகணும்.
இப்போ இங்கேருந்து கீழே இறங்குறோம். என்ன கத்துதா, ஊழ விடுதா, ஊழ விடுது. ஏய், அப்போவே பார்த்து போயிட்டவரா, திரும்பி கூப்பிடாது. அட சரி சரி, போன வாரம் வந்தமே பார்த்தாப்பா, திருப்பி வந்து சரி. யாரும் ஆள் இருக்காங்களா? ஏ கொடுத்துலையா? ஏ இல்லை, இருந்தால் கூட்டுருவாங்க, நம்ம மட்டும் பேசாமல் போயிடலாம். சரி மேடம், நம்மளால் போ. நடங்க நடங்க, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் பயந்தா, ஆள் இருந்தாங்கன்னா தெரியாது, ஆள் இருந்தா கொஞ்சம் பயந்தா. சரி 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 சரி, இங்கிருந்து அப்படியே லைனாக வீடுக்கு இருக்கேன், பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த தாளம்பக்கிய கிராமத்தோட காட்டுக்குள்ளே இருக்கிற வீடுகளோட நடுப்பகுதியில் இப்போ நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு வீடாக இருக்குது, போய் பார்க்கலாம். எல்லாம் இடிஞ்சு போச்சாட்டுக்கு வீடு, இந்த வீடு இவ்வளே இடிஞ்சிருச்சாட்டுக்கு, கல்லெல்லாம் கீழே உருண்டு கிடக்குது. ஆ, கல் மண்ணு தான் செவரு, கல் ஃபுல்லாக பாதி கல் கீழே இருக்கு. ஆள் ஒருத்தர்லையாட்டுருங்க, சாத்தியிருக்கேன். பூட்டி இருக்கு, இல்லை வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லா வீடுமே பூட்டி இருக்கு போல இருக்கேன். இங்கே எத்தனை வந்து, ஒன்று இங்கே, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு வீடு இருக்கும் போல இருக்கு. இப்போ பாட்டியம்மா இருக்காங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, காரமலையிலேருந்து வர்றேங்க, உங்கள் ஊரை பார்க்கலாம் வந்தேன். இது என்ன காய்ங்க? சுண்டைக்காய்ங்களா? ஓ, அந்த புளிக்குழம்பு வைப்பாங்களே, ஆ அதுங்களா? ஓகே ஓகே. அந்த மோட்டு பழக்காரர், சரிங்க. காய், காயை போட்டு ஆ
ஒரு கிலோக்கு 700 ரூபாம்மா. ஒரு கிலோக்குங்க 200 ரூபாங்களா? ஓ, சுண்டைக்காய் இங்கே செடி இருக்குங்களா? நிறையா இருக்கு. நிறைய இருக்குங்களா? ஓ, காட்டுக்குள் நிறையா இருக்கு. நீங்கள் தோட்டத்தில் போடுறதுங்களா தண்ணை போட வர செடிங்களா? தோட்டத்தில் போடுற செடியா தண்ணை போட வர செடிங்களா? தோட்டத்திலே இருக்குது. ஆ, ஓ, அதுவே தண்ணை போல வருது. சரி சரிங்க. சரிங்க சரிங்க. எதுங்கம்மா? காய்கறிக்காரர். ஆ, காய்கறிக்காரரா? அவர் கேட்டிருக்காரா? ஓ, சரி சரி. சரி சரிங்க. காரமடைக்கார தாங்க பாட்டி. காய்கறி காடு மேட்டுப்பாளையம்மா? பாயா? மேட்டுப்பாளையக்காரு. சரி சரி. இதை பறித்து எப்படி காயாக பறிப்பீங்களா? செடியில் செடியில் காய் அப்படியே பறிச்சுட்டு வருவீங்களா? இல்லை. ஆ, காய் அதை ஒன்று அப்படியே கட்டி கட்டியில் அறுத்துட்டு வந்தேன். இங்கே அந்த காய் அந்த பிடுங்கிட்டு அதை அந்த காய் விட்டுருக்குறாரு. வீசி போடுறதுங்க இதே போய் எப்படி வீடு? ஓ ஓ ஓ. சுண்டைக்காய் நிறைய பேர் இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்ருப்பாங்க இல்லைங்களா? ஏன் அந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தினா எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இதான் சுண்டைக்காய். நிறைய ஹோட்டலில் போனோம்னா சாம்பார் கிடைத்தது புளிக்குழம்பு கொடுப்பாங்க. அந்த புளிக்குழம்புல பயன்படுத்துகிறேன் சுண்டைக்காய். ஸ்கூலில் கொடுக்குறாங்களா? அப்படியா? ஓ, ஸ்கூலில் போய் கொடுக்குறாங்களா இந்த மாதிரியே புளிக்குழம்பா? சுண்டைக்காய் புளிக்குழம்பு நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க. சுண்டைக்காய் புளிக்குழம்பு அந்த காய் தாங்க. ஆ, செடிங்க முன்னாடி ஏதாவது இருக்குமா? இருக்குங்களா? ஆ, காமிக்கலாங்க. சின்ன சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அந்த செடியும் காமிக்கலாம். பாட்டி இதான் உங்கள் வீடுங்களா? இதை உங்கள் வீடுங்களா? வீடு மேல கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். மழை வந்தா உழுவுதுங்களா? ஓஹோ, இப்ப அதனால வீடு ஆர்டர் ஆயிடுச்சு, கட்டிட்டு இருக்காங்க மேல. சரிங்க. எத்தனை வீடுங்க ஆர்டர் ஆயிருக்கீங்க இந்த கிராமத்துக்கு? 25 வீடுன்னு சொன்னாங்க. சரி சரி. இதுவும் சுண்டைக்காய் தானே? சுண்டைக்காய் தான். ஓ, இது காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த விதையெல்லாம் வெளிவர மாதிரி பண்ணி காய் போட்டுருவாங்களா? சரிங்க. சரிம்மா. சரி, விதை கழுவ கூடாதுங்களா? ஆ, சரிங்க. ஓ, ரெண்டாக கட் பண்ணி அப்படியே விதையோட அப்படியே போட்டு காயை போட்டு அப்படியே விதையோட கொடுக்கணும். ஐயா, வணக்கங்க. உட்காரலாம், உட்காரலாம் பாடி. நல்ல வெயில் தான். ஐயா, உங்கள் பேருங்கய்யா? காளிமுத்து. காளிமுத்துங்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் கிராமத்தை பார்த்து வீடியோ எடுத்து மக்களுக்குள்ளே சொல்லலான்னு சொல்லி வந்தேங்க. இந்த சுண்டைக்காய் இங்கே செடி நிறையா இருக்குங்களா? இருக்குங்களா? இது எப்படி எடுக்கிறீங்க சுண்டைக்காய்? காய் தான் பார்க்கணும். காய் தான் பார்க்கணுங்களா? எப்படி காய் எந்த பருவத்தில் எடுப்பீங்க? அது அது வந்து செடி அப்படி வச்சுட்டு வெளியா கட் பண்ணி அப்படியே காய போட வேண்டியதா?
ஓகே, அப்படியே காய் போட்டு அப்படியே வந்து குழம்பு கொடுப்பாங்களா? நிறைய வர்றாங்க. அப்படிங்களா, வாங்கிட்டு வர்றாங்களா? ஓ சரிங்க. எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோங்க? 750 ரூபான்னு சொல்கிறாங்க. இது காய் போட்டால் முடிஞ்சு காஞ்சினா அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படிங்களா, சரி சரி சரிங்க. சரிங்க, எங்க இருந்தீங்க? நவாஸ்ல இருந்தீங்க. சரி சரிங்க. அப்படிங்களா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? என்ன உடம்புக்கு? அப்படியா, ஓ பரவாயில்லைங்களாப்பா? இப்போ கொஞ்சம் ஓ சரி சரிங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ இல்லை, என்ன பிரச்சனைங்களாமாங்க? கால் கை வராது, வாய் வராது. அதுதான். அப்படிங்களா, இப்போ எல்லாம் பரவாயில்ல? ஓ சரி சரி சரி, நல்ல விஷயங்க. ஆண்டும் ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, நல்ல விஷயம். இங்கே போகிறது. ஓ சரி 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 சரி. இதான் சமையல் கட்டில் இதானுங்களா? இங்கே தான் சமைக்க வேண்டியதா? இங்கே சமைக்க வேண்டியதா? இதே வீடு. இதுங்க எல்லாம் ஊருக்குள்ளே வீடெல்லாம் 6000 இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ வீடு? ஆ, இப்போ வீடு கட்டிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஆ, எத்தனை வீடுங்க? 25 வீடுங்களா? சரி சரி, பரவாயில்ல. கவர்மெண்ட்னால வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்காங்கன்னா நல்ல விஷயம். கட்டி போகிறாங்க. சரிங்க. ஆ, இல்லை வேலை நடந்துட்டுருக்குங்களா? வீட்டு வேலை நடந்துட்டுருக்கேன். இல்லை, அந்த எதுங்க? அந்த சைடு கட்டுறாங்க. அந்த சைடு கட்டுறாங்களா? ஓ சரி சரி. அப்படிங்களா, வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் கரண்ட் போடுவாங்க. சரி, வேறு என்ன பாட்டி இருக்கீங்க? சுண்டக்கா போக வேறு ஏதாவது இருக்குங்களா கீழே? தண்ணி குடிங்க. சுண்டக்கா போக வேறு ஏதாவது இருக்குங்களா கீழே? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ எதுவும் இல்லை, காஃபி பீல எதுவும் இல்லை. ஆ, ஒன்றும் இல்லை. சரி சரி, உங்களுக்கு பசங்களாங்க பாட்டி? உங்கள் பசங்களா? ஓ, ஒருது பையனுங்களா? ஓ சரி சரிங்க. ஓ, ரெண்டு தாங்களா? சரி சரி. பொண்ணு வேறங்க கட்டி கொடுத்துருக்கீங்களா? ஓ, மேலே. ஆ, சரி சரி சரி. இவங்களுக்கு 5. ஆ ஆ ஆ ஆ இப்போ பரவாயில்ல, போன முன்னாடி கோழிக்கிற ஆஸ்பத்திரி போன கூட பரவாயில்ல. சரி சரி சரி, அப்படியே மேலே பார்க்கலாங்களா? சரி பாட்டி, நல்லதுங்க. அப்படியே மேலே பாட்டு வரேங்க. ஆ, ஏன் நல்லதுங்க. ஆ, மேலே அப்படி பாட்டு வரேன். சரி, பாமாங்க பாட்டி. வெயில் ஜாஸ்திங்க, இந்த வருஷமே வெயில் ஜாஸ்தி தாங்க. ஒன்றும் பண்ண முடியல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேயே பரவாயில்ல, இன்னும் நாங்கள் கீழெல்லாம் இன்னும் ரொம்ப வெயிலுங்க. கீழெல்லாம் பாட்டி 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியே வர முடியாது, வீட்டு விட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்திங்க. ஆமாம், மேலே கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆ சரி, கீழே ரொம்ப கஷ்டங்க இந்த வருஷம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நல்லா வரேங்க. வரேன் பாட்டி. சரி, அப்படியே ரவுண்ட் அடிக்கலாங்க, பரவாயில்லைங்க. கீழே செடி இருக்குமா? சுண்டக்காய் செடி அந்த பக்கம் இருக்குங்களா? செடியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, செடியில் காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே பார்த்துங்க, நீங்கள் நிறைய ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க, சாப்பாடு சாப்பிட்றோம்னா ஃபஸ்ட்டு வந்து
பருப்பு இல்லைனா சாம்பார் ஏதாவது சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி புளிக்குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக சுண்டக்காய் புளிக்குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இந்த சுண்டக்காய் பச்சையாக எப்படி இருக்கும், அது அந்த சுண்டக்காய் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இந்த கிராமத்தில் சுண்டக்காய் வந்து நிறைய இருக்குது. இதுதான் வந்து பச்சை சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் வந்து செடியில் கொத்து கொத்தாக இருக்குமாம்மா. அந்த கொத்தில் இருந்தே பிடிங்கிட்டு வந்து காய் வந்து இந்த சுண்டக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி காய் போடுறாங்க. நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி சமையலுக்காக கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ சுண்டக்காய் செடி இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் போய் பார்க்கலாங்க. இந்த சரிங்களா? ஓ, இதான் சுண்டக்காய் சரியா? ஓ, நம்ம அந்த வர வழியாக பார்த்தோமே, முள்ளு முள்ள நிறைய இருந்துச்சே. ஓ, இதான் சுண்டக்காப்பா? கொத்த அப்படியே இருக்கு. ஓ, எடுத்து நச்சு காயப்பட்டுருவோம். ஓ, அந்த உடச்சு விட்டே அப்படியே அப்படியே காய போட்டுருவாங்க. வேறு எதுவுமே கிடையாது, அந்த கொத்துலேருந்து அப்படியே பிடிங்க எடுத்து அந்த நசுக்கி காய போட்டுருவாங்க. ஓ, பார்க்குறக்கு வந்து இந்த கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஏன் அதே மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. மக்களை பார்த்துங்க, இதுதான் வந்து சுண்டக்காய் செடி. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமங்க தெரிஞ்சுங்க, கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்குது. இந்த சுண்டக்காய் செடியெலாம் வந்து இங்கே பாருங்கள், சுண்டக்காய் இருக்குது, பூ இருக்குது, சுண்டக்காய் இருக்குது. இந்த சுண்டக்காய் தான் பொறிச்சிட்டு போய் பச்சையாக பொறிச்சு போகிறாங்க இல்லைங்களா? பச்சையாக பச்சையாக பொறிச்சு போய் காய போட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணுறாங்க டைரெக்டாக. இதெல்லாம் காட்டுக்குள்ளே தன்னை போல வர செடிதான். தன்னை போல. ஆமாம். சரி, அப்போலாம் இந்த இடத்துல மொத்தம் வந்து ஒரு அஞ்சு வீடு இருக்குது இல்லைங்களா? நாலு வீடு இருக்குது இந்த இடத்துல.